பேரிடர் கால பணிகளில் அர்ப்பணிப்பு உணர்வுடன் துணை நிற்கும் செவிலியர்களின் நலன்களும் உரிமைகளும் பாதுகாக்கப்படும் என்று உலக செவிலியர்கள் தினத்தை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இரவு பகல் பாராது களத்தில் கைவிளக்கு ஏந்தி காயமடைந்த போர் வீரர்களுக்கு சிகிச்சை அளித்து உயிரை காத்த செவிலியர் புளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் பிறந்த நாள் ஆண்டுதோறும் உலக செவிலியர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது இந்நிலையில் கொரோனா பேரிடர் காலத்தில் தொற்று நோய்க்கு எதிரான போர்க்களத்தில் முன்களப் பணியாளர்களாக சேவையாற்றி வரும் செவிலியர்களுக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நெருக்கடியான காலகட்டத்தில் முன்கள வீரர்களாக பணியாற்றி வரும் இருபால் செவிலியர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளும் பேரிடர் கால பணிகளில் அர்ப்பணிப்போடு துணை நிற்கும் செவிலியர்களின் நலன்களும் உரிமைகளும் பாதுகாக்கப்படும் என்று தன்னுயிர் கருதாது மண்ணுயிர் காக்கும் தாய்மையுள்ள செவிலியர்களை வாழ்த்துவதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தஞ்சை அரசு மருத்துவமனையில் உலக செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது புளாரன்ஸ் நைட்டிங்கேல் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து கையில் மெழுகுவர்த்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட செவிலியர்கள் தங்களது பணியை அர்ப்பணிப்புடன் செய்வோம் என்றும் கொரோனா மூன்றாவது அலை வந்தாலும் அச்சமின்றி அயராதை எதிர்கொண்டு வெல்வோம் என்றும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் முதல் அலை வந்தது இரண்டாவது அலை வந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது மூன்றாவது அலை என்று தொலைக்காட்சியில் கேட்கப்படும் அந்த மூன்றாவது அலை வந்தாலும் நாங்கள் சிறப்பாக பணிபுரிவோம் மாண்மிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அவர் தன்னுடைய பதவியை ஏற்பதற்கு முதல் நாளே ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு செவிலியர்களை நியமனம் செய்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழக செவிலியர்களின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொகுப்பூதிய செவிலியர்களே இல்லாத நிலையை உருவாக்கி எப்படி தாங்கள் வந்தவுடன் உடனடியாக நிரந்தர செவிலியர் செவிலியராக்கினீர்களோ அது அதே மாதிரி தமிழகத்தில் சுமார் ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட செவிலியர்கள் தொகுப்பூதியத்தில் இருக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் அவர்களை உடனடியாக நிரந்தரம் செய்து எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் எங்கள் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று இந்த தருணத்தில் நன்றியோடு கேட்டுக்கொள்கின்றோம் உடனுக்குடன் செய்திகளை